என்னமா இது? சாமி படம் கூடவா வாங்கிட்டு வரணும்? எல்லாத்தையும் பிரிச்சவங்க பூஜை ரூமையும் பிரிச்சிட்டாங்கம்மா. அதுவும் இல்லாம கெட்ட எண்ணத்தோட கும்பிட்டு கும்பிட்டு சாமியோட சக்தியும் போயிடும். அதான் புதுசா வேண்டாம் இருக்கேன். சத்யா, இதெல்லாத்தையும் கிச்சன்ல வச்சிரு. சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம். சதியால பிரிஞ்சத நாம தான் சேர்த்து வைக்கணும். வா. அப்பா என்னம்மா? அத்தை, நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லப்பா. என்னடா பிரகாஷ், இதெல்லாம் வீடும் பிரிஞ்சு உறவும் பிரிஞ்சு என்னடா இதெல்லாம்? அப்பா, நான் சொன்னல எல்லாம் அண்ணியார் பண்ண சதியால வந்ததுன்னு. மாமா, அவங்க கோவத்தோட இருந்தாலும் நாங்க பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம் மாமா. நீங்க தான் சொல்வீங்களே, சண்டையில யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா சண்டையே இருக்காதுன்னு. நாங்க விட்டு கொடுக்குறோம். ஆமாப்பா, உண்மை தெரிய வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்னதனப்பா இருக்க போறோம். கிண்ணில இருந்து எனக்கும் சத்யாவுக்கும், ஏன் உங்களுக்குமே இது புது வீடு புது வாழ்க்கை நினைச்சுக்கோங்க. வாங்கப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்க்கையை தொடங்குவீங்க. இருக்கும்போதே இப்படி பாகம் பிரிக்க வச்சு அதை எங்களை பார்க்க வச்சுட்டியே, இதுதான் உன் ஆசையா? கூடிய சீக்கிரம் இங்க இருக்கிற எல்லாருடைய மனசுலயும் பகை இல்லாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழ வைப்பா. நாங்க சொத்து கேட்கல, சுகம் கேட்கல, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தானே நினைக்கிறோம். நீ தான் பாருள் செய்யணும். கோர்ட்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீயும் பாத்திருப்ப. மேல் முறையீடு பண்ணோன்னு பிரகாஷ் நினைக்கிறாரு. நீதான் அதுக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த குடும்பம் ஒன்னா சேரணும். இந்த தடவை தப்பு எதுவும் நடக்க கூடாது. மேல் முறையீடுல எல்லா உண்மையும் வெளியே வரணும். அப்பதான் இந்த குடும்பம் ஒன்னு சேரும். கடவுளே, என் கல்யாண தப்பையா என் குடும்பம் எப்படி பிரிஞ்சு நிக்கணும்? எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வை. அம்மா, அப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. பால் காய்ச்சலாம். தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.